ஹாய் எவ்ரிபடி, இன்றைக்கி நம்ம நியூஸ் கையில் மாஸ்கர் பற்றி ஃபுல் டீட்டெயில் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, மாஸ்கர் பற்றி தெரிஞ்சிங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி இப்போ இருக்க அதாவது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்குன்னு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அது மூலமாக நீங்கள் அனுப்பலாம். அதே வந்து 250 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்ப வந்து ஏதாவது மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க லெட்டரில் எழுதி அந்த புதர்கள் மூலமாக தான் கொடுத்து விடுவாங்க. அந்த மெசேஜ் வந்து சேர வேண்டியவங்க போய் சேரணுனாலும் எப்படி ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுங்க. ஸோ வந்து இதனால தான் வந்து இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சாம்பிள் மாஸ் அப்படிங்கிறவர் வந்து டெலகிராம் அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சாருமா. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பீம் சரிப்படையில் செயல்படுற மிஷின் தாங்க இது. அதாவது வந்து இப்போ ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் மெசேஜ் அனுப்புறப்ப வந்து ஒரு சின்ன ஒரு சவுண்ட் மூலியமாக தான் அந்த மெசேஜ் அனுப்புவாங்க. ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா இதான் அந்த மிஷின். இந்த மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதில் வந்து யூஸ் பண்ணுற லாங்குவேஜை கண்டுபிடிச்சவங்க தான் வந்து ஆல்ஃப்ரட் வெய் அப்புறம் சாம்பிள் மாஸ். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து 1838 வந்து இந்த மாஸ் கோட் இந்த லாங்குவேஜை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மிஷினை எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1835. ஸோ இந்த லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் அந்த லாங்குவேஜ் இருக்கும். ஈனா ஒரே ஒரு டாட் இருக்கும், ஏனா டாட்டு ஸ்லாஷ். அதாவது இந்த மாஸ்கோட் அப்படிங்கிற ஃபுல் லாங்குவேஜுமே பார்த்தீங்கன்னா டாட்டு ஸ்லாஷ் ரெண்டுன்னா அடிப்படையாக வச்சுருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் லாங்குவேஜுமே டாட்டு டேஷ் இதுதான் காமன் வச்சுருக்கனால அது எலக்ட்ரானிக் பீம்ஸ் மூலியமாக போகிறனால வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடுங்க. இந்த மாஸ்கோட் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து 1774 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் 1774 கண்டுபிடிச்ச மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவு மட்டும்தான் போகும். அதாவது வந்து இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் அனுப்ப வேண்டியவங்க வந்து 10 மைல் தூரத்தில் இருக்காங்கன்னா அந்த மெசேஜ் வந்து போகாதுங்க. அதனால தான் சமையல் மாசங்கள் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டான ரொம்ப தூரத்துக்கு போகக்கூடிய அந்த டெக்னாலஜியை கண்டுபிடிச்சாருங்க. ஓகே, இந்த மாஸ்கோட் அப்படிங்கிறத இன்னும் யூஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கணும்னாங்க. அதாவது இப்போ ஒரு இங்கேருந்து அதாவது இந்தியன் மிலிட்ரி வந்து யாருக்காவது வந்து சீக்கிரம் மெசேஜ் ஷேர் பண்ணுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாஸ்கோட் மூலியமாக தான் சென்ட் பண்ணுவாங்க. அதாவது வந்து இதில் டாட்டு டேஷ் இதை மட்டும் தான் காமனாக வச்சுருக்கோம். ஸோ வந்து இந்தியன் மிலிட்ரியை சேர்ந்து இன்னொருத்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த இதை வந்து டீகோட் பண்ண தெரியும். அதாவது இந்தியன் ஆர்மிக்கு மட்டும்தான் இதில் என்ன மெசேஜ் அனுப்புகிறாங்கிறதும் இன்னொருத்தவங்களுக்கு வந்து புரியுது வந்து இவங்க என்ன அனுப்பிக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அதாவது என்கோட் அனுப்புவாங்க, இந்த மாஸ்கோட் தெரிஞ்சவங்க வந்து அதை டீகோட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு புரியும் அது. அது மாதிரி இந்த மிலிட்ரியில் இருந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கப்பலில் போகும்போது வந்து இந்த மெசேஜ் வந்து பெரும்பாலும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரியே ஃப்ளைன் இந்த மாதிரி ஏகப்பட்டதில் இந்த மாஸ்கர் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான், இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.